ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோஹித் சர்மாவை பற்றி தான். என்ன ரோஹித் சர்மாவை பற்றினாக்கா, இது வரைக்கும் ரோஹித் சர்மா ஐபிஎல் போட்டிகளில் கேப்டனாக வந்து பங்கேற்று 3 முறை வந்து கோப்பையை பெற்று கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் எந்த ஒரு கேப்டனும் செய்யக்கூடிய சாதனையை வந்து ஐபிஎல் போட்டிகளில் ரோஹித் சர்மா செஞ்சுருக்காரு. அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு தற்போதைக்கு கேப்டனாக தலைமையேற்று மிக சிறப்பாக செயல்பட்டு வர ரோஹித் சர்மா பார்த்தீங்கன்னாக்கா, இது வரைக்கும் T20 தொடர்களை 2 முறை வெற்றி பெற்று கொடுத்துருக்காரு. அது இலங்கைக்கு எதிரான ஒரு தொடரும், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இறுதி போட்டியில் ஒரு கேப்டன்ஷிப் பண்ணி அந்த கோப்பையை பெற்றுக் கொடுத்திருப்பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை சீரிஸுக்கு இறுதி போட்டிக்கு இந்திய அணி முன்னேறியிருக்கு. அதில் கேப்டனாக செயல்பட போகிறது ரோஹித் சர்மா தான். இந்த போட்டியில் ரோஹித் சர்மா மிக திறம்பட செயல்பட்டு கேப்டனாக மிக சிறப்பாக செயல்பட்டு கோப்பையை வெற்றி பெறும் பட்சத்தில் 3வது முறை கோப்பையை வெற்றி பெற்று ஐபிஎல் போட்டிகளில் எப்படி 3 முறை கோப்பையை கைப்பற்றினாரோ அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா, இப்போதைக்கு T20 போட்டிகளையும் கோப்பையை கைப்பற்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த சாதனையை அவர் சமன் செஞ்சு ஐபிஎல் போட்டிகளில் எப்படி T20 போட்டிகளில் ஒரு மிக சிறப்பான ஒரு கேப்டனாக வளம் வந்தாரோ அதே போன்று இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் போட்டிகளில் T20 போட்டிகளில் இந்த சாதனையை ரோஹித் சர்மா செய்யக்கூடும் நீங்கள் நினச்சாக்கா, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.